அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13-11-2021 நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது உங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம், நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. சார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஏன் இப்படி சொல்றோம்னா, இதனால் வரையில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த 10ஆம் அதிபதியோடு சனி பகவானோடு இணைந்திருந்தார். அப்போ சனி பகவானோடு கூடிய குருவாலே மேஷராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனா இப்ப பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆவது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாகவே ஒரு ராசிக்கு என்ன வேண்டும் என்று சொன்னா, உத்தியோகம் அல்லது தொழில், அந்த தொழிலில் என்ன கிடைக்கணும், லாபம் கிடைக்க வேண்டும். அந்த லாபத்தை வழங்கக்கூடிய ஸ்தானத்திற்கே அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் என்று சொல்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே, இது உங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பல விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசி அன்பர்களே. 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு இன்னும் கூட உங்களுக்கு எதிர்காலத்துல உங்க ராசிக்கு வர இருக்கின்ற மார்ச் மாதம் உங்க ராசிக்கு வர இருக்கின்ற ராகுவுடைய அந்த கொடிய பார்வையை கூட இவருடைய அந்த குருவுடைய தொடர்பாலே அது குறையும். அப்போ மேஷராசிக்கு ஒரே கல்ல 2 மாங்கா என்று தான் சொல்லுவேன். ஏன்னா மேஷராசிக்கு ராகு உள்ள வருகின்ற பொழுது மேஷத்துடைய தன்மை மாறிவிடும். அந்த ராகு குருவை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக ராகுவால் பாதிப்பு ஏற்படாது. அப்ப எப்படி பார்த்தாலும் மேஷராசி என்பர்களே, இந்து குரு பெயர்ச்சி 11ஆவது வீட்டுக்கு வரக்கூடிய, லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி, முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே. இதனால் வரையில உங்களுக்கு தொழில் துறையில என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு, தொழில என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் கை நடுவி போயிருக்கும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், உங்களுடைய வருமானம் குறைந்திருக்கும். அதே சமயத்தில் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக தான் சாமி இருக்குது, ஆனால் என்னுடைய ரொட்டேஷன் குறைஞ்சி போச்சு, எனக்கு கடன் சுமைகள் அதிகரித்து போச்சு, நான் எல்லாத்தையுமே விற்றுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், என் பிஸ்னஸ் தான் இருக்குது, இது உன்னையாவது நான் காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள் மேஷராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தை, யான பலத்தை கொடுக்கும். எப்பேற்பட்ட விஷயத்தையும் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேலும் உங்களுக்கு ஒரு கஜபலம், யான பலம் கிடைக்கின்ற பொழுது இன்னும் கூட உங்களால் எதிர்த்து போரிட முடியும். நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அப்ப தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், அது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு செட்டில்மெண்ட் வருவதற்கான சான்சஸ் கூட கட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் சிறப்பான வருமானமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். வருமானமே இல்லாமல் இருந்து வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான, பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கின்றது. அதே போல் உங்களுடைய தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் குறைந்து இன்னும் கூட லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. திடீர் அந்த பணப்புழக்கம், ஃப்ளோ, ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியம் கைகூடும். இந்த நாள் வரையில் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக ப்ராப்ளம், ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும். சின்ன சின்ன வயசாக ஒரு 45 வயசு 50 வயசு இந்த மாதிரி நபருக்கு மேஷராசி, அது ஆணோ பெண்ணோ இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கூட ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கான ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், இன்னும் கூட அந்த பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை சேர்ந்த ஜாதகருக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடுகிறது மேஷராசி அன்பர்களே. அப்போது டெம்பரவரியாக இருக்கீங்க, ஒரு சிஎலாகவே இருக்கீங்க, உங்களை பர்மனன்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதே போல் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கோ அல்லது அரசாங்கத்தோடு இன்னும் நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கோ உங்களுடைய பேர் புகழ் மேலோங்குவதற்குமான சான்சஸ் அதிகமாகவே இருக்கிறது மேஷராசி என்பர்களே. உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே நன்மை நடைபெறுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய தொடர்பு கிடைக்கிறதுனால உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த குரு பகவான் நல்ல புத்திகளை கொடுப்பார், நல்ல நற்சிந்தனைகளை உண்டு பண்ணுவார். அதே போலதாங்க திருமண யோகம், திருமண பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், இது எல்லாமே கூட மேஷராசிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே நீண்ட நெடும் காலமாக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் கூட அந்த ராகு உங்கள் ராசிக்கு வந்தாருனாக்கா அதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குழந்தை பாக்கியம் இந்த குருவால் உங்களுக்கு கை கொடுக்கும், நன்மை நடக்கும் என்பதையும் நீங்கள் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல் அரசியலை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸ்பெசிஃபிக்காக அரசியலையும் சினிமாவையும் எடுத்துக்கொண்டால் இனிமே தான் உங்களுக்கு லைஃபே இருக்குது, இதுவரையிலும் நடந்தது லைஃபே இல்லை, அது ஒரு புரட்டி போட்டு எடுத்து தலைகீழ மாற்றிடுத்து என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். ஸோ இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அந்த சிறப்பானதாக அமைவதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவும் என்பதை சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பதற்கான பொதுவான பலன்களாகும். இன்னும் கூட டீட்டெயிலாக வேணும்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் வருகிறார். ரிஷபராசிக்கு ராசியில இருந்த ராகுவால் பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டிருந்தார். உண்மையிலே ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று ஒரு வாசகம் உண்டு. தினந்தோறும் இன்னைக்கு விடிஞ்சா என்ன ப்ராப்ளம் வரும், இன்னைக்கு எங்கேருந்து ஃபோன் வரும், இன்னைக்கு எங்கேருந்து ஃபோன் கால் வரும், இன்னைக்கு எதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு, ஒரு பயத்தோடு தான் 80% ரிஷபராசி அன்பர்கள் இருந்தார்கள் என்பது உண்மை. அப்ப எதிர்பார்க்காத திடீர் திடீர் என்று சொல்லக்கூடிய அந்த மன பயம், பயத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ராகுவால ஏற்படுத்தியிருப்பார். ராகு தொடர்ந்து ரிஷபராசிக்கு ஏதேனும் ஒரு பர்மனன்ட் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அது டிசீஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது லோன்ஸாக இருக்கலாம், அவருடைய சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது ஃபேமிலியாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை ரிஷபராசிக்கு அந்த நிம்மதியை இழப்பது அப்படிங்கிற விஷயத்தை ராகு செஞ்சு கொடுத்துருப்பார். அப்படி இல்லைனாக்கா ராகு என்ன பண்ண ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். பெரிய சான்ஸாக கையில் கொடுத்து பெரிய பல கோடி ரூபாய்க்கு ஒரு சான்சஸை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி மனவேதனையை கொடுத்துருப்பார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரிஷபராசி நேயர்கள் இது நாள் வரையில் அந்த கடந்து வந்த பாதைக்கான காரணம் மகரத்தில் இருந்த குருக்கு ரிஷபத்தில் இருந்த ராகுவுக்கு தொடர்பு கிடைத்ததன் காரணமாகவே ராகுவுடைய தன்மைகள் அங்கே குறைந்தது. அந்த தீய குணங்கள் குறைந்து ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பாதியாக உங்களுக்கு நாம் அதை பிரிச்சுக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மார்ச் மாதம் வரையிலும் ஒரு விதமான சுப பலன்களையும், அந்த மார்ச்சிலிருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு 6 மாதங்கள் சுமாரான பலன் நார்மலான பலன்களையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது. ஏன்னா குரு பயிற்சியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் திரிகோண தொடர்பு 1-9 5-9 தொடர்பு உண்டு, அல்லது 5-7-9 பார்வை உண்டு என்று சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இது நாள் வரையில் 5வது பார்வையை பார்த்து கொண்டு வந்த குரு பகவான் 4வது பார்வை இல்லாத போயிட்டதுனால தொழில் ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. 10லே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அந்த 10ல் ஒரு பாவியாக குரு பகவானை நாம் பார்க்க முடியாது. குரு முழுமையான சுபத்துவம் உடையவர். அந்த சுபத்துவம் வாய்ந்த குரு பகவானால் ரிஷபராசிக்கு மேன்மை நடைபெறுமே தவிர எக்காரணம் கொண்டும் அவரால் பாதகம் ஏற்படாது. ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். சரி, இந்த ரிஷபராசியை இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில ரிஷபராசிக்கு 50-50 பாதிக்கு பாதியான நற்பலன்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் சொன்னதை போல வெறும் ஃபர்ஸ்ட் ஒரு மார்ச் வரலும் ஒரு சுப பலன்களும், அந்த மார்ச்லேருந்து மீண்டும் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் நவம்பர் மாதம் வரலும் வரக்கூடிய பலன்கள் ஒரு நார்மலான பலன்களாகவும் இருக்கும். இதில் மாறுதல்கள் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக ரிஷபராசி நேயர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கான பொதுவான பலன்களாகும். ஸோ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு வந்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்தவரையில சிறப்பானதாகவே இருக்கும். 10ல் குரு வரதுனால தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஸ்லோ மூமெண்ட்ஸ் மந்த நிலைகள் மாறும். அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய லோன் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சேலாகாத ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சேலாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வாங்காமல் இருக்கீங்கனாக்கா, வாங்க முடியாமல் இருக்குன்னா அந்த சொத்தை நீங்கள் வாங்கக்கூடிய தகுதியை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாட்டியிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த நவம்பர் to மார்ச் இந்த 4 மாதங்கள் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமையும். குருவால் கோடி நன்மைகள், அதாவது அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃப் மைண்டாகவே இருப்பீங்க. ஜம்ப் பண்ணிடலாமா, இங்கேயே இருக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, வேறு கம்பெனிக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு ஜம்பிங் மைண்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, எந்த வேலையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இருக்கக்கூடிய ராகுவால் அந்த தொந்தரவு உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆனாலுமே கூட செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எந்த காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுவிடாதீர்கள். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை சிறப்பான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே இந்த குரு பெயர்ச்சி சிறப்பானதாக அமைகிறது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. கோச்சார அடிப்படையில் பார்த்தாலும் சரிதான், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா குரு சனி இருக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும் லாஸ்ட் இயர்ஸில். ஸோ அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து சிறந்த முறையில் பிரிந்த கணவன் மனைவிகள் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தாங்க திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக ரிஷபராசிக்கு நடக்காத திருமணங்கள் கூட, வயதான திருமணங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபத்திற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல பலன்களை 50-50 பாதிக்கு பாதி சுப பலன்களை, நற்பலன்களை ரிஷபராசி நேயர்கள் பெறுகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு தங்க புதையல் என்று தான் வர்ணிக்க வேண்டும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையிலே 6-8 அமர்ந்திருந்த குரு பகவானால் எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை, கட்டி போட்ட மாதிரி இருந்தது. எல்லாம் மனசுல நிறைய விஷயங்கள், நிறைய கற்பனைகள், நிறைய தர்ம எண்ணங்கள். அந்த கோவிலுக்கு அவ்வளோ கட்டணும், இவங்களுக்கு நான் இவ்வளோ தர்மம் பண்ணணும், வேலையாட்களுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் தரணும், இவ்வளோ போனஸ் தரணும், அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நிறைய பிளான் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிளானெல்லாம் நீங்கள் வெளியில் செயல்படுத்த முடியாமல், அதற்கான ஃபண்டு இல்லாமல் நீங்கள் ரொம்ப தவிர்த்திருப்பீர்கள். இன்னும் கூட எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி அன்பர்களே கடந்த ஒரு வருஷமாக உங்களை பாடாப்படுத்தி வறுத்து எடுத்திருப்பார் அந்த சனி பகவான், அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் அகப்பட்டு வருத்தப்படுகின்ற மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் துவங்குகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு 5வது பார்வையா மிதுனத்தை பார்க்கிறார், பார்வை உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே உங்களால வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையில் தவிக்கிறவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இதுதான் சாமி பிரச்சனை, இதுதான் ஹெல்த் தான் ப்ராப்ளம், ஒய்ஃப் தான் ப்ராப்ளம், பசங்க தான் ப்ராப்ளம்னு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு லோன் ப்ராப்ளமாக இருக்கும், பெரிய பண கஷ்டமாக இருந்திருக்கும், ஒரு நேம் ஸ்பாயிலாக இருந்திருக்கும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரும். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு வாசகம் உண்டு. அதற்கு ஏற்ப ஏற்கனவே என்னென்னலாம் பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அன்பர்களே. தொழில் துறைகள் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இனிமேதான் உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்களாகும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு வந்து பார்த்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். அப்போது வியாபாரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாலே கொடுத்த பணம் திரும்பும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அது ஆண் பெண் உறவு முறைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம், अब इंदा मादरियाना प्रच्चनिकल एल्लाम इरुक्कुमे आनाल इदेल्लाम कूड रेटिफाई आगरदुक्कु इदुक्केल्लाम ओरु रेमेडियागा इंदा गुरु पेयर्ची उंगलुक्कु कै कुडुक्ककूडियதாக அமைகிறது. நன்மை நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அதேபோல மிதுன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் அதிகமான கடன் சுமைகள் 30 கோடி 250 கோடி 500 கோடி 1000 கோடினே பிரம்மாண்டமான கடன் சுமைகளை எல்லாம் பிரம்மாண்டமா கடன் சுமைகளை வைத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அந்த கடன் சுமைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு மார்க்கம் ஒரு வழி உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பார். அதுதான் நான் சொன்ன தங்க புதையலை போல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இவர் ஏற்படுத்தி தருகிறார் மிதுன ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், சுய தொழிலாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், உள்நாடு வெளிநாடு. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அஷ்டம சனியினுடைய பிடியிலே அகப்பட்டு பலவிதமான இந்த வேலை செய்யலாமா விட்டுட்டு போயிடலாமா, சா இந்த வேலையே வேணாண்டா எனக்கு, நான் ஏதாவது சாமி நான் ஏதாவது தனியாக தொழில் தொடங்கலாமா அப்படின்லாம் சிந்தித்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. சாமி என்னை இங்கேருந்து ஒரு மாற்றுறதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னை இங்கேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாமல் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இதில் வந்து தப்பிப்பேனா, இதை நான் காப்பாற்றிப்பேனா, இல்லை நான் ஜம்ப் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இதெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், இடமாற்றங்கள் நல்ல முறையில் இடமாற்றங்கள் அமையும். நீங்க ரசிக்காத விரும்பாத இடமாற்றங்கள் ஒன்று ஏற்படுமேயானால் அதுவே உங்களுக்கு நல்ல எதிர்காலமாக அமையும். தவற விடாதீர்கள் மிதுன ராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கிறது. குருவுடைய பார்வை கிடைக்கின்றதாலே பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கும். எங்கள் வீட்டுக்காரை பற்றி நான் இப்போ தான் சாமி தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டம்மாவை பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் எந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் இருக்குது, எத்தனையோ தம்பதிகளை நம்ம ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். அதே போல் இந்த பிரிந்த கணவன் மனைவி குருவுடைய பார்வையினாலே குருவுடைய கருணையினாலே இந்த குரு பெயர்ச்சி பிரிந்த உறவுகளை அந்த ரிலேஷன்ஷிப்பை கணவன் மனைவி ஒற்றுமை தம்பதிகளை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம். திருமண யோகம் பொதுவாக ஜாதகத்தை எடுத்தால் என்ன பார்ப்போம், குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த குருவே உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே கவலைப்படாதீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. திரிகோண தொடர்பு, திருமணம் ஆகாத மிதுன ராசி அன்பர்களுக்கும் திருமணம் நடைபெறும். அதே போல தான் குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மனக்குழப்பம், ஸோ வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பொதுவா குரு என்பவர் சுபத்துவம் வாய்ந்தவர், முழுமையான சுப பலன்களை நற்பலன்களை மட்டுமே தரக்கூடியவர். எந்த காலத்திலும் அவர் அசுப பலன்களை தரமாட்டார். வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு அவர் அசுபராக மாறினால் அல்ல அவயோகியாக அமைந்தால் மட்டுமே பாதகராக அமைந்தால் மட்டுமே அந்த குரு நன்மையை செய்ய மாட்டார், அதே சமயத்தில் பாதகத்தையும் செய்ய மாட்டார். அந்த சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் இதனால் வரையில் கடகராசிக்கு 7வது பார்வையாக நேரடி பார்வையாக சமசப்தம பார்வையில் இருந்து வந்தார். அதனால்தான் கடகராசி நேயர்கள் எவ்வளவோ எத்தனை பிரச்சனைகள் இருந்த போதும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருப்பார். ஒரு வழிகாட்டுவதற்கான நல்ல ஒரு குரு உங்களுக்கு வழிகாமிச்சிருப்பார். இந்த பாதையை தேர்ந்தெடுத்து போங்க, நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், நான் உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் தரக்கூடிய குரு உங்களுக்கு கிடைத்திருப்பார். ஆனா கடகராசி நேயர்களே கவனம் தேவை என்பதைத்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்துகிறது. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் 6ஆம் அதிபதியா போயிடுறாரு, ஆனால் அதே சமயம் அவரே 9ஆம் அதிபதியாகவும் அமைந்து விடுகிறார். பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவது அவ்வளவு சிறப்பு அல்ல. அப்போ கடகராசி நேர்களே, இதனால எங்களுக்கு என்ன சாமி நடக்கும்னாக்கா, தனித்த சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவானுடைய பார்வை சமசப்தமாக கடகத்தை பார்க்கிறார். பொதுவா சனிச்சந்திரன் சேர்ந்தாலே அங்கே மனக்குழப்பம் ஏற்படுகிறது, கன்ஃபியூஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். அந்த சனியே ஆட்சி பலம் பெற்று அந்த சந்திரனுடைய வீட்டை பார்க்கின்ற பொழுது குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. ஆனாலும் கவலை தேவையில்லை. என இன்னொரு பக்கம் 3-7-10ஆக ராகு கேதுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது. ஸோ அந்த ராகு கேதுடைய தொடர்பு வருகின்ற பொழுது நிச்சயமா இந்த சனியுடைய பார்வை தன்மை குறையும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸ்பெசிஃபிக்கா இது எனக்கு பொருந்துமா சாமி, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டாக்கா, அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு வந்து நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கான நற்பலன்களை சுப பலன்களை சொல்ல முடியும். கடகராசி நேயர்களே, தொழில் துறை எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகத்துக்கு 10ஆம் வீடாக விளங்கக்கூடிய மேஷம், அந்த மேஷத்துக்கு இந்த குரு பகவான் லாபஸ்தான அதிபதியாக அமைந்து விடுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகத்தை பொறுத்தவரையிலே தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். அப்போ தொழில் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், எங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக இருக்கும்னா, எங்களுக்கு நன்மை தான சாமி நடக்கும்னா நிச்சயமாக கடகராசினியர்களே நன்மை நடைபெறும். அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரையில சிறப்பான தொழில் ஸ்தானத்துக்கு 11வது வீடாகிய லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் அமைகிறார். 10க்கு 11வது வீடாக அங்கே அமைகிறார். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில, வருமானத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்க கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அல்லது வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் முதல்ல செய்கிற இடத்துல வேலையை அந்த காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். வேலையை விடுவதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் செய்து அதன் பிறகு ஜம்ப் பண்ணலாமாங்கிற முடிவு டிசிஷனை அதுக்கு பிறகுதான் நீங்கள் எடுக்க வேண்டும் கடகராசி என்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கவனம் தேவை என்பதைத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்துகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனைகள், வட்டி பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், லோன் ப்ராப்ளம், அதே போல் கடகராசிக்கு இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேங்க் ரிலேட்டடான அந்த கேசஸ், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், நீங்கள் கொடுத்த பைசா திரும்பாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கடகராசி அன்பர்களே இந்த குருவுடைய கருணையினாலே அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் என தொழிலுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவாலே கடகத்திற்கு அந்த கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிலும் கடகராசி என்பது இந்த மார்ச்சுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும். அப்போ கடகராசிக்கு நம்ம இப்படி கூட சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நவம்பர்லேருந்து நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சின்னு சொன்னால், நவம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரையிலும் ஒரு பகுதியாகவும், மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 8 மாதங்கள் சிறப்பானதாக இருக்கும். அப்ப இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் கண்டிப்பா கடகராசி என்பர்கள், மற்றவங்க யாரு கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, கடகராசி என்பர்கள் கட்டாயம் பரிகாரம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம இந்த பரிகார ஹோமத்தை செய்ய இருக்கின்றோம். ஸோ நிச்சயமாக பரிகாரங்களை செய்து கொண்டு இந்த குருவுடைய திருவருளை பெற வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்தோ இல்லையோ, நிச்சயமா இந்த சிம்மராசிக்கு பல நன்மைகளை தர இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அந்த கோடி நன்மை யாருக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த சிம்மராசிக்கு தான் கிடைக்க போகுது. காரணம், சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7வது வீடாக விளங்கக்கூடிய கும்பத்திற்கு தான் இந்த குரு பகவான் வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு நல்ல அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி இந்த சிம்மராசி அன்பர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா இது உங்களுக்கு பொருந்துமா சாமி, இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நாம பலன் சொல்ல முடியும். சிம்மராசி அன்பர்களே, 7வது பார்வையாக சமசப்தம பார்வையாக குரு பார்க்கிற போது குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அந்த பார்க்கும் இடத்திலேயே பலம் அதிகம். எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 180 டிகிரியாக விளங்கக்கூடிய அந்த ஈக்குவலா வரக்கூடிய அந்த பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த பலம் தான் 7வது பார்வை. அப்போ 7வது பார்வையாக குரு பார்க்கின்ற காரணத்தினால சிம்மராசி அன்பர்களே, பல விதங்களில் பல வகையில் உங்களுக்கு நன்மை நடைபெறும். இதனால் வரையில் உங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். இந்த போன ஏப்ரல் மாசத்திலிருந்தே நம்ம கணக்கு எடுத்துப்போமே, ஏப்ரல் மாசம் வந்து எடுத்து பார்த்தா குருவுடைய அதிசாரம் வந்தது. அப்ப அதுல இருந்தே உங்களுக்கு வந்து பண வரவுகள் அதிகரித்திருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பண வரவு இருந்ததோ அதை விட பல மடங்கு மன பயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இந்த பணம் கூட எனக்கு வேணாம்ப்பா, ஆனா இது இல்லாம ட்ரபுள் இல்லாம இருந்தா போறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை சாமி கொடுத்திருப்பார், சனி பகவான் கொடுத்திருப்பார். அப்போ ஒரு பக்கம் வருமானம், ஆனா அந்த வருமானத்தை மிஞ்சிய ஒரு மனபயத்தை சிம்மராசிக்கு கடந்த காலங்களிலே சனி பகவான் கொடுத்திருப்பார். அந்த மனபயங்கள் கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. சிம்மராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். சிம்மராசி அன்பர்களே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இதனால் வரையில் கை நழுவி போயிருக்குமே, ஆனால் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுடைய எதிரிகள் அதில் பூந்து விளையாடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனுகூல சத்ரு கூட இருந்தவங்களே பழகிய கொஞ்சம் பகிர்ந்திருப்பார்கள். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறி இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பான காலமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில பிசினஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த தடைகள், ஸ்ட்ரகிளிங்ஸ் எல்லாம் குறையும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல அந்த லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சிம்மராசி அன்பர்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் மாற்றி தரக்கூடிய வல்லமை, அந்த கடனை அடைக்கிறதுக்கு, அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, வட்டி இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான கேஸ் இருக்குமே, ஆனால் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகளை சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது. சிம்மராசி அன்பர்களே, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஹையர் லெவல்ல இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ நீண்ட காலமாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். ஸோ கல்விக்காக நீட் எக்ஸாம், அதாவது நீட் சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பீர்களே, ஆனால் அந்த மாணவர்களால் நீட்டு தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ போய் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தருகிறார். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை நிச்சயமாக குரு, அந்த குருவுக்கும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கும் கிடைக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா சிறந்து அரசியல்ல சிறந்து விளங்குவீர்கள். பொதுவாக சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில சினிமா துறையும் அல்லது அரசியல் துறையும் இந்த ரெண்டுமே மீண்டும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய, மீண்டும் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி தருகிறது. ஸோ சினிமா துறை, அரசியல் இந்த இரண்டுமே குரு பெயர்ச்சி நன்மையை தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களே ஏதேனும் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் என் கணவர் விட்டு இப்படி பண்ணிட்டாரு, அவரை பார்த்தோன்னா ரகசியங்கள் ஏதேனும் தெரியுமே, இப்போதான் சாமி எனக்கு தெரிய வருது, எங்கள் வீட்டம்மா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இதனால் ஒரு மன வருத்தம், இதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாகவே இருக்கின்றது. சனியுடைய பார்வையினாலோ அல்லது ராகுவுடைய பார்வையினாலோ உங்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். குரு பார்க்கிற குரு பலன் வந்துடுத்தா குழந்தை பாக்கியமானாலும் சரிதான், திருமண யோகமானாலும் சரிதான், குழந்தை பாக்கியம் வந்துடுத்தா, குருவுடைய பார்வை வந்துடுத்தா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அந்த குருவே உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது நாள் வரையில் நடைபெறாமல் இருக்கின்ற திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், வயதான திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள், மறுமணம், ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நேயர்களே. ஏன்னா இது நாள் வரையில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பேரு தாங்க 5ஆம் இடத்துல இருந்தாரு, குருவுடைய பார்வை கிடைச்சது கன்னிராசிக்குன்னு சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் குருவால கன்னிராசிக்கு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி எப்போ அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு போனாரோ அப்பவே அதிலிருந்தே இந்த கன்னிராசிக்கு பாதிப்புகள் அதிகமாக மாறிவிட்டது. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் ஒரு விதமான பார்வையாகவும் 6ஆம் இடத்துக்கு சென்றதால பாதகத்தையும் இந்த குரு பகவான் கன்னிராசிக்கு செஞ்சாருங்க. அப்புறம் எப்படி அதுல வளர்ச்சி இருக்க முடியும்? அப்படி பார்க்கின்ற பொழுது மீண்டும் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்று மறைகிறார். கன்னிக்கு 6, 8ஆக அந்த குரு பகவான் அமர்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே உங்களுடைய பக்தி அதிகரிக்க வேண்டும், வழிபாட்டு முறைகள் அதிகரிக்க வேண்டும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி நேயர்களே கவனம் தேவை என்பதைத்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நல்லா நடந்திருந்து வந்த பிசினஸ் சாமி பக்கவா இருந்தது, நானே எதிர்பார்க்கல, நல்ல வளர்ச்சி இருந்தது. ஆனா பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தலைகீழான ஒரு மாற்றத்தை கன்னிராசிக்கு ஏற்படுத்தி இருக்கும் அந்த குருவுடைய வக்ரம். ஆனாலுமே கூட கன்னிராசி நேர்களே 6ஆம் இடத்திற்கு குரு சென்றாலும் அவர் நார்மல் பொசிஷன்ல இருக்கிற வரையிலும் தொழில் துறையை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில நார்மல் பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும், நார்மலான வருமானம் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் கன்னிராசி நேயர்களே. ஏன்னா இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால எதையும் பதற்றத்தோடு செய்யாதீர்கள், எதையும் அவசரமா பண்ணாதீங்க, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு அட்வைஸ் பெற்று அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ முதலீடுகளோ அல்லது புதிய தொழிலோ புதிய முயற்சிகளை எடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கன்னிராசி என்பவர்களுக்கு சிவபெருமான் வழிபாடும் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் வழிபாடும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. கன்னிராசி என்பவர்களே இன்னும் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலையில அதிகமாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். செய்கின்ற வேலையில சரியான வேலை ஆட்கள் உங்களுக்கு அமைவது கஷ்டம். அதே சமயத்துல விசுவாசமான ஆட்கள் வேலையாட்களை நம்புறது அதை விட ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் மனக்குழப்பத்திலையும் மன கஷ்டத்திலையும் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளும் இருப்பது உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதி 50-50 50% சுப பலன்களையும் 50% நார்மலான பலன்களையும் உங்களுக்கு தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழிலாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் கல்வி படிப்பாகட்டும் வெளிநாட்டு போக்குவரத்து ஆகட்டும் வெளியில போய் படிக்கிறது உத்தியோகம் சம்பந்தப்பட்டது எல்லா இடத்திலும் எல்லா ஆஸ்பெக்டிலையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இந்த கன்னிராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சி அன்னைக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரத்தில் நிச்சயமா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில ரிஷபம் எப்படி இருக்கின்றதோ அதை போல கடகம் எப்படி இருக்கின்றதோ அதை போல கன்னிராசியும் பிராயச்சித்த பரிகாரங்கள் கட்டாயம் குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியை பொறுத்த வரையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும். பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயத்துல இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னா கொஞ்சம் நீங்க கவனமா நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நீங்க விட்டு கொடுக்கறது தான் அந்த பிரிவினையை ஏற்படுத்துவதை தடுப்பதாக அமைகிறது. ஸோ ஃபேமிலியில ரொம்ப கவனத்தை செலுத்துங்க, அதிகமா இன்ட்ரெஸ்டா கொடுங்க. அதே போல ஃபேமிலியை பொறுத்தவரை ஈடுபாட்டோட நடந்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல விற்கிறது பணம் அதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது அல்லது சொத்தை விற்கிறதோ சொத்தை வாங்குறதோ இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றது அந்த ரியல் எஸ்டேட்டோ பில்டர்ஸோ இருப்பீர்களே ஆனால் அதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் புதிய கடன் வாங்குவது புதுசா லோன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் கன்னிராசி என்பர்களே கவனம் தேவை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நம்மளால உங்களால எவ்வளோ சுமக்க முடியுமோ எவ்வளோ உங்களால கட்ட முடியுமோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த லோனை நீங்க வாங்குங்க. அதிகப்படியான கடன் சுமைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பதவி உயர்வு ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்த கன்னிராசி அன்பர்களே கவனம் தேவை. ஏற்கனவே உங்களுடைய முதலீடுகள்லாம் சிக்கல்ல மாட்டியிருக்கும் என்று சொன்னால் உங்க ஜாதகத்தை கொடுத்து அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உங்க ஜாதகத்தை கொண்டு ரெமிடி எடுத்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 50-50 என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமா துலாம் ராசிக்கு நன்மைகளை செய்கிறதுங்கிற சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாம உள்ள போலாம். பொதுவா துலாம் ராசி அன்பர்களே கடந்த காலங்களில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி. குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு அதாவது குரு வக்ரமடைந்த பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அந்த நன்மை நடக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல நேரம் வந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு இருக்கும். அதுக்கு காரணம் அந்த குருவுடைய அசைவு. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 9வது பார்வையாக குருக்கு 3 பார்வை உண்டு. 5, 7, 9 என்ற 3 பார்வை உண்டு. அதுல 9வது பார்வையாக துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ராசி அன்பர்கள் எந்த விதமான எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தில் இருந்து அந்த துலாம் ராசி அன்பர்கள் விடுபடுவார்கள். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் துலாம் ராசி அன்பர்களே. பொதுவா பாக்கியஸ்தானத்தில் துலா ராசிக்கு 5ஆம் வீட்டுல குருக்கு 9ஆவது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமாக துலாம். அப்போ நிச்சயமாக உங்க ஜாதக பிரகாரம் நீங்க எதெல்லாம் பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நற்பலன்களை சுப பலன்களை இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தருகிறது. பொதுவாக நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. தனிப்பட்ட நபருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் கணக்கீடுகளை போட்டு உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு துலாம் ராசிக்கு நல்லது பண்றார் இந்த குரு. என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வம்பு வழக்குகள் ஆகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், கடன் சுமைகள் ஆகட்டும், நேம் ஸ்பாயில் ஆகிறது அல்லது உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்காம இருக்கிறது, ஒரு தடைகள் இருக்கிறது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைகளாக இருக்குது சாமி, இப்படி எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரிதான் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரி செய்து ஒரு நன்மையை தரக்கூடிய வகையிலே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக நற்பலன்களை முழுவதுமாக சுப பலன்களை இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ முதல்ல பரிகாரம் பிராயச்சித்தம்னு செய்ய வேண்டியவங்க யாருன்னு கேட்டாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களே. ஏன்னா நன்மை செய்ய போகிறார் குரு. அந்த நன்மை செய்யக்கூடிய குருக்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். எனக்கு தான் நல்லது பண்றாரு, நான் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டா அது எப்படி தர்மமா இருக்குமா? இல்லை. ஆகையினால கெடுதல் பண்றவங்க தான் பிராயச்சித்தம் பண்ணணும் என்பதை விட யாருக்கு நன்மை நடைபெறுகிறதோ நன்மை நடைபெறக்கூடியவர்கள் அந்த வழிபாடு அந்த குருவை பார்த்து ஒரு நன்றி சொல்வீர்களே, ஆனால் இன்னும் கூட அவர் மனம் குளிர்ந்து இன்னும் கூட அவர் சந்தோஷப்பட்டு அவர் ஹாப்பினஸோட உங்களுக்கு நல்ல பிளஸிங்கை கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே கட்டாயமாக இந்த குரு பெயர்ச்சியுடைய பரிகார ஹோமத்திலே பரிகாரத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. வருமானத்தை பொறுத்தவரை வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்ல போனா உங்க தொழில்துறையில உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதோ இல்லை பில் பேமெண்ட் பெண்டிங் சம்பந்தப்பட்டதோ ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் ஆகும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் ரீதியாக அது ஃபேமிலி சம்பந்தமாகவோ வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவோ துறை ரீதியாகவோ வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்டது, லோன் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, இப்படி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமையானால் கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்டோ அல்லது போலீஸ் கம்ப்ளைண்டோ இருக்குமையானால் அந்த வம்பு வழக்குகளாக கூட தீர்வடைவதற்கு நல்ல தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வம்பு வழக்குகளை காம்ப்ரமைஸோ அல்லது ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மாணவர்கள் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமா நீட் எக்ஸாம் போன்ற உயர்கல்வி உயர் படிப்பு ஐஐடி போன்ற விஷயங்களை சேரக்கூடியவங்களுக்கு நிச்சயமா நல்ல மாணவர்களுக்கு கல்வி திறமை மேம்படும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இது போன்ற பல நன்மைகளை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகளை அவர் கிளியர் பண்றாருங்க. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல டாக்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல மருந்துகள் உண்மையான மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா துலாம் ராசி அரசியலை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை துலாம் ராசி என்பர்களே அற்புதமான குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து இதையெல்லாம் பெற்று தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இந்த குரு பகவான் விளங்குகிறார். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மீண்டும் உங்களுக்கான பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்க பார்ட்டியில உங்களுக்கான எத்தனையோ ஏமாற்றங்கள் முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தாண்டி நீங்க மீண்டும் ஒளிபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமாத்துறை. சினிமாத்துறையை பொறுத்தவரையிலே ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்களே. நீங்கள் எத்தனை லாஸ் உங்களுக்கு இருந்திருந்தாலும் நிச்சயமாக பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன்னா அது லாஸாக தான் அமைந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் சிறப்பானதாகவே இருக்கும். சினிமாத்துறையை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி நன்மையை தருகிறது. அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை இந்த இரண்டுமே சுப பலன்களை இந்த குரு பகவான் தருகிறார். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள்லாம் கூட குருவுடைய பார்வை குரு பலன் இருக்கின்ற காரணத்தினாலே திருமண யோகமாகட்டும் குழந்தை பாக்கியங்களாகட்டும் நல்ல அடுத்தடுத்து வாழ்க்கையில சுபத்துவங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் 80-90% துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் நன்மையை செய்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கையையும் அதே போல மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பேர் ஆற்றலையும் இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் தருகிறார். பல நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு செய்ய இருக்கின்றது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக 8 வருஷமா எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி நேயர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்ற வகையிலே சுகபோகங்களுக்கு அதிபதியாக 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு நன்மையை செய்கிறார் விருச்சக ராசி நேயர்களே. இது நாள் வரையில் விருச்சக ராசி என்பர்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லாமே இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், வேலைக்கு ஒரு 10 வேலையாட்கள் இருப்பாங்க, எல்லா ஒரு நேம் இருக்கும், பெருமைகள் இருக்கும், பேர் புகழ் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கவலை அங்கே நிலையை கொண்டிருக்கும். அப்போ இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு ஒரு நன்மை தருகின்ற வகையிலே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. எத்தனையோ குரு பெயர்ச்சி வந்திருக்கு, எத்தனையோ சனி பெயர்ச்சி வந்திருக்கு, ராகு கேது பெயர்ச்சி வந்திருக்கு. இதில் எல்லாம் செய்யாத ஒரு நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு செய்யும் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு 6 மாசத்துல நவம்பர் மாதம் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சின்னு சொன்னாக்கா அதுலேருந்து ஒரு 4 மாதங்கள் திரும்பவும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தள்ளி உங்க ராசிக்கு 12ஆவது வீட்டுக்கு போயிடுவார். அப்ப இன்னும் கூட விருச்சக ராசி அன்பர்கள் ஃப்ரீ ஆயிடுவாங்க என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் குரு, சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்களுடைய பிடியிலே சிக்கி பல ஆண்டுகளாக துன்பப்பட்டு வந்த விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல வகையில் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வருமானத்தை பொறுத்தவரையிலே நிலையான வருமானம் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. இன்னும் கூட சொன்னால் உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. பல விருச்சக ராசி நேயர்கள் லாபம்னா இன்னாசாமி அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் இதனால் வரையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கடா, இவ்வளவும் போட்டிருக்கேன், எல்லாம் வீட்டிலேருந்து தான் சாமி நான் எடுத்துன்னு போய் போட்டேன், எனக்கு அங்கிருந்து நான் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் தான் அதிகம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு கூட லாபம் கிடைக்கின்ற வகையிலே இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் நல்ல காலமாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சி அந்த நல்ல காலத்தை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை விருச்சக ராசி நேயர்களே. அப்ப தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், வேலையில பதவி உயர்வுகள் போன்ற நன்மைகள் நடைபெறும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும், நிரந்தரம் கிடைக்கும், பதவி நிரந்தரம் கிடைக்கும், உத்தியோகத்தில் நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல விருச்சக ராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அதெல்லாம் சரியாயிட்டு அதுல இருந்து ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, அதாவது இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சப்ஜெக்டில் எது வேண்டுமானாலும் ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி கடன் சுமைகளிலும் கடன் பிரச்சனைகளிலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, வழக்குகள் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்பெனி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களே இந்த வம்பு வழக்குகளிலிருந்து நல்ல ஒரு தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு. அது காம்ப்ரமைஸ் ஆகலாம் அல்லது அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி வம்பு வழக்குகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதனால தான் நான் சொன்னேன், நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு பரிகார பிராயச்சித்த ஹோமங்களை பொறுத்தவரையில் விருச்சகராசி என்பர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போதான் குரு பகவான் தனித்த குருவாக செல்கிறார். அந்த குரு பகவான் விருச்சகராசி ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி ஹோமத்தில் எங்கே வேண்டுமானாலும் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாம் பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவான அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும் விருச்சகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே விருச்சகராசி அன்பர்களே குருவுடைய குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்தை, அது இரண்டாவது வீடு தனம் குடும்பம் வாக்காக இருந்தாலுமே கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எங்கே பார்க்கணும்னா நாலாம் இடத்துல பார்க்கணும். அப்போ பாக்கியத்துக்கு 9ஆம் இடம், லாபத்துக்கு 11ஆம் இடம் என்பதை போல குடும்ப வாழ்க்கை நல்ல முறையா அமையுமான்னு கேட்டாக்கா அது 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் இடத்துல அமையக்கூடிய குருவால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள், கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ட்ரபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுல என்னதான் ஒரு தவறுகள் யார் செய்திருந்தாலும், கணவன் செஞ்சிருந்தாலும் சரிதான், மனைவிகள் செய்திருந்தாலும் சரிதான், மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கான பரிகாரங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து மீண்டும் அவங்க உங்களோட வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அப்போ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களே 4-10ஆக அமையக்கூடிய இந்த குரு பகவான் சுப பலன்களை தருகிறார். திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியமும் உரிய காலத்தில் உங்க ஜாதக கர்மாப்படி அது அமையும். குருவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரையில் அதிகமான முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். பொதுவா 2ல குரு இருந்தா பணவரவு அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தனுசு ராசிக்கு உண்மையிலேயே லாஸ்ட் ஒரு 1 இயரா பணவரவு இருந்ததா அப்படின்னு கேட்டா 50% இருந்திருக்கும், 50% அது இல்லாம போயிருக்கும். ஏன் சாமி எங்களுக்கு அப்படி அமைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குருவுடைய வக்ரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம், ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரை, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் குரு பகவானால தனுசு ராசிக்கு சிறப்பான நற்பலன்களை சுப பலன்களை தர முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ பேருக்கு தான் 2ஆம் இடத்துல இருந்தார் குருவே தவிர உங்களுக்கு நல்ல பலன்களை தனவரவை பணவரவை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு 20% தனுசு ராசி அன்பர்களுக்குத்தான், ஒரு 20% தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் அந்த சுப பலன்களை கொடுத்தார். மீதி 80% தனுசு ராசி அன்பர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. சரி சாமி, அது போகட்டும். இப்ப சொல்லுங்க, குரு பெயர்ச்சி நவம்பர் 13ஆம் தேதி 2021 இருந்து 2022 நவம்பர் லாஸ்ட் வரலும் ஒரு ஆண்டு காலம் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிங்கிற ஸ்தானத்துல கொண்டு போய் அமைகிறார். அதுவும் மூணுக்குடையவன் இரண்டுக்குடையவன் சனி பகவானுடைய வீட்டுல போயிட்டு அவர் உட்கார்றாரு. பொதுவா மூன்றாம் இடம் என்று சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களே குரு பகவான் மூணாம் இடத்துல உட்கார்றதுனால ராகு மூணாம் இடத்துல உட்கார்ந்தா அதுக்கு வேற மாதிரியான பலன்கள் அமையும். ஒரு கிரகம் எந்த கிரகம் மூன்றாம் இடத்துக்கு போதோ அதுக்கு ஏற்றாற்போல பலன்கள் மாறுபடும். அப்போ சுப பலன்களை தரக்கூடிய நற்பலன்களை தரக்கூடிய நற்குணங்களை உடைய குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டு உட்கார்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். சரி சாமி, எனக்கு எப்பவுமே நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், முயற்சி பண்ணாமல என்னுடைய முயற்சி வெற்றி பெறுமா, என்னுடைய முயற்சி சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ஆனாலும் அதுல லாபம் கிடைக்குமா, வருமானம் வருமா, பணங்காசு வருமா, உழைக்க முடியுமா, அதுதான் தனுசு ராசி அன்பர்களுடைய கேள்வியாக உள்ளது. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும், வருமானத்தை பத்தி சொல்லுங்க. வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில்துறையை பொறுத்தவரையிலே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெய்லி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த பிசினஸ் டல்லா இருக்கிறதோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் மிஸ் ஆகிறதோ உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் மிஸ் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் இனிமே இருக்காது. ஸோ உங்களுக்கான ஆர்டர்ஸ் நிறையவே வந்து சேரும். உங்களுடைய தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும், உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய லாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வட்டி இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அதே போல வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்டது, அது சேம் லோன் சம்பந்தப்பட்டது, பிசினஸ் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் இதெல்லாம் இந்த வருஷத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ அல்லது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் வருவதற்கோ அதிக அதிக வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே அப்போ வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக்கா எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி கட்டாயம் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமம் செய்து கொள்ள வேண்டும், அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம பதிவின் தொடக்கத்தில் நாம் சொல்லியிருக்கோம். மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு குரு பகவான் போர், அது உங்களுடைய ராசிநாதன் அமைகின்ற காரணத்தினாலே அந்த ராசிநாதன் நிச்சயம் உங்களுக்கு மற்ற ராசிக்கு பலன் தருவதை விட தன்னோட ராசிக்கு பலனை தர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்துல அதிகமானதாக இருக்கும். அப்போ அந்த குரு பகவானை நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி காலத்திலே பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த குருவுடைய கருணை உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். 2க்கும் 4க்கும் உடையவன் நல்ல முறையில அமைகிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியுடைய வீடு மகரம், 4ஆம் வீடாக சொல்ல அமையக்கூடிய உங்களுடைய ராஜநாதன் குருவுடைய வீடு. இந்த 2 கிரகங்களும் அடுத்தடுத்த கிரகங்கள 2-12 அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானத்துல அதிக கவனம் தேவை. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, சின்ன சின்ன வம்பு வழக்கு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு தான் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தும். அதனால இந்த குடும்பம்னு வரும்போது உறவு முறைகள்ல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில கவனமாக எச்சரிக்கை தேவை, விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாசத்திலிருந்து உங்களுக்கு திருமண காலம் தொடங்குகிறது. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், மறுமணம், இரண்டாவது திருமணங்கள், ஸோ இவை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்துலேருந்து கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல் குழந்தை பாக்கியம், நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு சார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக தன்னம்பிக்கை குடிக்கக்கூடியதாக அமைகிறது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு 7th சனியில் முக்கியமான சனி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்பொழுது முழுவதுமாக அந்த ஜாதகருடைய அக்கௌண்ட்ஸை அவர் டீட்டெயிலாக செக் பண்ணுறார், அனலைஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த ஒரு வருட காலம் மகரத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்தார் என்பதுதான் உண்மை. இனி வர இருக்கின்ற அடுத்த 1.5 வருஷம் சனி பகவான் உங்க ராசியில தனித்து இருக்க போகிறார். ஆனாலும் இதுல என்ன ஒரு நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு 2வது வீடாக விளங்கக்கூடிய கும்பத்திற்கு அந்த ராசிநாதன் செல்கிறார். அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டுக்கு செல்கிறார், ராசிநாதனுடைய வீட்டுக்கே செல்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக, ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடியதாக அமைகிறது. இதனால் வரையில நீங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அந்த எடுத்த முயற்சிகளிலெல்லாம் ஒரு விதமான பதற்றம் அல்லது ஒரு விதமான தோல்வி கண்டினியூஸா இருந்துகிட்டே இருந்திருக்கும். கிட்ட ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இன்னும் சொல்ல போனா 99% கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 1% மிஸ் பண்றவங்களா இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க 7th சனின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ம சனி தான். அதிலும் மேக்சிமம் டைம் ஒரு 7 மாசங்கள் அந்த குரு பகவான் வெளியில இருந்துட்டாருங்க. அப்போ மகரத்துக்கு லாஸ்ட் 1 இயரா ஒரு பெரிய நன்மை நடந்திருக்காது, ஏன்னா குரு பகவான் வெளியில இருந்ததுனால. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். தன வரவை, பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக, மிகவும் சுபத்துவமான கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டிலே அமர்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். மகர ராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் மகர ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா பிஸ்னஸ்லையும் ப்ராப்ளம் இருந்திருக்கும், போட்ட முதலீடுகள்லையும் போயிட்டு அங்கே வந்து அது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு கார்னரில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போய் லாக் ஆன மாதிரி இருக்கும், பணங்காசெல்லாம் ஒரு ரொட்டேஷன்லேயே இருக்காது. இப்படி பல சிக்கல்களில் சிக்கி இருக்கக்கூடிய, மாட்டின் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை, அதிலிருந்து தப்பிச்சு வரதுக்கான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை இந்த குரு பகவான் தருகிறார் என்பதுதான் உண்மை. அப்போ மற்ற ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கிறத விட இந்த மகர ராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சி யாகத்திலே கலந்து கொள்வது கட்டாயம் அவசியம். மற்ற கிரகங்கள், மற்ற ராசிகள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்வதை விட மகர ராசி அன்பர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த 2வது இடத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் இனிமேலாவது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தாங்க சாமி, இனிமேலாவது எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வருமானத்தை தாங்க சாமி, ஏதாவது எனக்கு லாபம் கூட வேணாம், ப்ராஃபிட் கூட எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் ஒரு ரொட்டேஷன், ஒரு ஃபண்டு டிரான்சாக்ஷன், ஒரு ஃபண்டு ஃப்ளோ இது இருந்தாலே போகிறோம், நாங்கள் சமாளித்து கொண்டு போயிடுவோம், எங்களை கம்பெனியை காப்பாற்றினா போகிறோம், அந்த நேம் காப்பாற்றினா போகிறோம், பேனரை காப்பாற்றினா போகிறோம், லேபருக்கு வேலை கொடுத்தா போகிறோம், லேபருக்கு சேலரி கொடுத்தா போகிறோம். இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள். அப்போ அந்த நன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். அதனால தான் இந்த குரு பெயர்ச்சி ஹோமம் நிச்சயமா இந்த மகர ராசி என்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது அவங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. சரி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பது உண்மை. நிறைய மகர ராசி என்பர்கள், ஒரு 20% to 30% மகர ராசி என்பர்கள் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை இருக்கிறது உண்மை. அதிலும் புதுசாக திருமணமான தம்பதிகள் நிறைய இதில் ப்ராப்ளத்தில் மாட்டின்ட்டுருக்காங்க என்பதும் உண்மை. அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், ஏற்பாடாக நின்று போன திருமணங்கள், மறுமணங்கள், செகண்ட் மேரேஜ், ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் திருமண யோகம் கைகூடும், திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறார். தம்பதிகள் ஒரு மனமகிழ்ச்சியோடு, குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக மகர ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஜென்மசனி அப்படிங்கிற துன்பத்திலிருந்து சற்று விலகி இருப்பதை போல, சற்று அது விடுபட்டு இருப்பதை போல சுப பலன்களை இந்த குரு பகவான் தருகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கும்பத்திற்கு குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. கும்பத்திற்கு என்னதான் சாமி பிரச்சனை, ஏன் தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு, எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு ஃபேமிலியா, அதில் ஒரு குழப்பம், இங்கேயே இருக்கிறதா, கண்டினியூ பண்ணுறதா, வெளியில் போகிறதா, இல்லை இவங்களை எப்படி சமாளிக்கிறது, தொழிலா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிறோமா, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நீங்கள் எந்த இடத்துல சார்ந்து இருக்கிறீங்களோ, அது உத்தியோகமானாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், பாடசாலை கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரிதான், அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் எந்த இடத்துல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். காரணம், இப்போதான் உங்களுக்கு அந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆன காரணத்தினாலே கும்பராசி அன்பர்களே பலவிதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து வரீங்க. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு வரியில் சொல்லலாம். ஆனால் இந்த துன்பங்களிலிருந்து சற்று லேசான ஒரு ஆசுவாசப்பட ஒரு பிரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பிரீத்திங் டைமை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி கும்பத்துக்கு நன்மையை தரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு, அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு கும்பராசிக்கு இருக்கும் இடத்துக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டாக்கா, 7.5 சனியில் அகப்பட்டு துன்பப்படுகின்ற அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நிச்சயம் நன்மையை செய்வார். முழுவதும் தர்ம சிந்தனையோடு, முழுவதும் சுபத்துவம் வாய்ந்த நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் 2க்கும் 11க்கும் உடையவனாக வரக்கூடிய அந்த குரு பகவான். கும்பத்துக்கு குரு எப்படி அமைகிறாரு? 2க்கும் தனம், வீடு, வாக்கு, 11ஆம் இடம் லாபம். அப்போ ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் லாபம். இந்த 2க்கும் உடைய அந்த ராசிநாதன் குரு பகவான் சுபத்துவம் அடைந்து உங்க ராசியில் வந்து அமைகின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே உங்களுடைய குழப்பங்கள் தீரும், உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. சரிங்க சாமி, தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், அதை சொல்லுங்க. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, நிச்சயமாக கும்பராசி என்பர்களே தொழிலில் உங்கள் பிஸ்னஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கும்பராசி அன்பர்களே, உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்போ கும்பராசிக்கு எது ப்ராப்ளமா இருக்கும், ஓவர் லோன், சம்பந்தமே இல்லாம சுத்தி கடனை வாங்கி வச்சிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் அடமானம் கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவற்றில் இருந்து கூட நீங்க விடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல அது சம்பந்தமான ரிலேட்டடா வரக்கூடிய கோர்ட்டு கேஸ் அல்லது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அல்லது ஒரு பஞ்சாயத்து, ஒரு பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல அந்த துறை ரீதியான வழக்காக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த வகையில் வேண்டுமா, வெரைட்டி ஆஃப் டிஃபரண்ட் ஆஃப் அந்த கோர்ட்டு கேஸ், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, உங்களுக்கு சாதகமான தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கோ, ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கோ நல்ல பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கும்பராசி என்பவர்களே அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலா உங்களுக்கான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். அதே போல இந்த குரு பயிற்சிக்கான பரிகாரங்களை இந்த கும்பராசி என்பவர்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்ல இந்த ஹோமத்துல அவசியம் கலந்து கொள்ளணும். மற்ற ராசி அன்பர்கள் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில ஜென்ம குருவாக அமைந்து விடுகிறார். நான் சொன்ன லாபஸ்தான அதிபதியாகவும் தனகாரகனாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க, லாபம் அதிகரிக்குங்கன்னு சொன்னேன். அந்த பண வரவும் லாபமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த லாபம் எனக்கு கிடைக்கணும் சாமி, அந்த பணம் ஃபண்டு ஃப்ளோ எனக்கு வேணும் சாமி, நான் என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, கட்டாயம் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே கலந்து கொள்வது, பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், இந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நன்மைகள் நடைபெறும். அதோடு மட்டும் இல்லாது உங்க ராசிக்கு 5-9 தான் குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெரியோர்களாலே தீர்க்கப்பட்டு, பெரியோர்களால் சமாதானம் செய்விக்கப்பட்டு, நிச்சயமா ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போல கல்வி, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, தேர்வுகளிலே வெற்றி பெறும், நீட்டு போன்ற தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. சினிமா துறை, அரசியல் போன்ற பேர் புகழ் பெற்ற இந்த துறைகளில் குரு பகவானுடைய கருணையினாலே, குரு பகவானுடைய பார்வையினாலே நிச்சயமா நீங்க சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலா இருந்தாலும் சரிதான், சினிமா துறையா இருந்தாலும் சரிதான், அந்த துறையில உங்களுக்கு இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். மீண்டும் ஒரு எழுச்சி பெறக்கூடிய பேர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே திருமணம் நடைபெறும். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் குரு பார்க்கிறாருங்க. அப்ப திருமண யோகம் கை கூடும். குழந்தை பாக்கியம் 5ஆம் இடமும் குரு பார்க்கிறாரு, குழந்தை பாக்கியம் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் குழப்பங்கள் கலைந்து, குழப்பங்கள் நீங்கி கும்பத்திற்கு நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்ச்சி. மற்ற கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிறத பற்றி உங்களுக்கு கவலை அவ்வளவு அதிகமா தேவையில்லை. ஆனா இவர் உங்க ராசிநாதனாக அமைந்து விடுகிறார். எப்பொழுதுமே நான் ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு, ஒரு கிரகம் அந்த மற்ற கிரகங்கள் அந்த ராசிக்கு தரக்கூடிய பலன்களை விட அந்த தன்னுடைய ராசிக்கு தான் அந்த கிரகம் முதல்ல சுப பலன்களை தேடி கொண்டு போய் கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் 12வது வீட்டில் அமர்கிறார். இதுக்காக ஒன்னும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12 போய் குரு மறைஞ்சுக்கிறாரு, விரயஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிறாரு, செலவுகளை ஏற்படுத்துவாரா இப்படின்லாம் மீனராசி என்பர்கள் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை. ஏன்னா பின்னாடியே வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி சற்று உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். மீனராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% மீனராசி என்பர்கள் பலவிதமான பாதிப்புகளில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க எல்லாரும் மீனராசிக்கு சிறப்பா இருக்கு, அப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, வளர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. மீனராசி பத்தின சரியான கணக்கு யார் போட்டாங்க? ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஏழரை சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனி கிடையாது, அவங்க சிறப்பா இருக்காங்க. எப்படி சிறப்பா இருப்பாங்க? மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே வெளியில சொல்ல முடியாத போனா ஸ்மைலிங்கா அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள நிறைய விஷயங்களும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும், மனசுல பயம் இருந்திருக்கும், விரயங்கள் இருந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ், எக்கச்சக்கமான லாஸ். அது பண விரயமா இருக்கலாம், ஜாப் லாஸா இருக்கலாம், உறவு முறைகளை இழந்திருக்கலாம், மீட்க முடியாத சில விஷயங்கள் லாஸ் ஆகியிருக்கலாம். இப்படி பல விஷயங்களில் பல இடங்களில் மீனராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சரிங்க சாமி, நீங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டாக்கா, கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. காலம் அப்படியே இருந்து விடாது, நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எங்க ராசிநாதன் தான் 12வது வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு, விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அவரால் எப்படி அனுகூலம் செய்ய முடியும்? தனக்கு 2வது வீடாக ராசி ஸ்தானத்தை ஒரு எப்பவுமே 2வது ஒரு பார்வைக்கு ஒரு 20% ஒரு மார்க் உண்டு. அப்போ குருக்கு உங்களுக்கு மீனத்துக்கு வேண்டுமானால் 12வது இடத்துல குரு பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் அமர்ந்திருக்கக்கூடிய குருக்கு மீனம் 2வது வீடாக அமைந்து விடுகிறது. அப்போ நிச்சயம் 20% 20% சுப பலன்களை மீனராசிக்கு இவர் வழங்குவார். அந்த 20% அவரு குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்தாலே போதுமானது என்று நான் சொல்றேன். அந்த 20% நன்மையே உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காகவும் இந்த குரு பகவான் நன்மையை செய்வார். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. சரிங்க சாமி, அந்த 20% பலன்கள் எனக்கு கிடைக்கணும், என்னுடைய பிசினஸ் நல்லபடியா இருக்கணும். சரிங்க சாமி, வருமானம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும். வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க, வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா வருமானம் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எங்க நீங்க கவனமா இருக்கணும்னா, கடன் சுமைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள், புதுசா லோன் போகாதீங்க, புதுசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. பொதுவா மீனராசி என்பர்களே, மற்ற ராசி அன்பர்கள் பிராயச்சித்தம் பரிகாரங்கள்லாம் செய்வதை விட இந்த பதிவின் தொடக்கத்துல நான் சொன்னதை போல மீனராசி அன்பர்கள் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்துல கலந்துக்கணும். கண்டிப்பா மற்ற ராசி அன்பர்கள் செய்வதை விட தங்களுடைய ராசிநாதன் தனக்கு 2 பன்னெண்டாக அமர்கின்ற காரணத்தினாலே அந்த 2ஆம் பாவத்துடைய நற்பலன்கள் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 2ஆம் பாவத்துடைய சுப பலன்கள் மீனராசிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் கட்டாயம் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி யாகத்துல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். குரு பகவானை பிரார்த்தனை செய்வீர்களே, ஆனால் இன்னும் கூட அவர் மனமிறங்கி அவருடைய பார்வை படுமையானால் எப்பேற்பட்ட கொடிய விஷயங்களும் தூள் தூளாகிவிடும், உங்களுடைய துன்பங்கள் விலகிவிடும். மீன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களே கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், பொதுவாக நம்ம பார்த்து நிற்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு தான் இன்னும் கூட தெளிவான சுப பலன்களை நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும் மீன ராசி அன்பர்களே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் சாமி என்ன முடிவு வரும், இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்குது, பணம் கொடுத்த விஷயத்தில் இருக்குது, டாக்குமெண்ட் ப்ராப்ளத்தில் இருக்குது, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன சால்வ் ஆகுமா, எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமானு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் ஃபேவரபுளான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே அவரவர்கள் ஜாதக கர்மா பிரகாரம் குருவுடைய பார்வை சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால அவரவர்களுடைய ஜாதக கர்மா பிரகாரம் அமையும். ஆனாலுமே கூட மறுசுழற்சி முறையில், மாத சுழற்சி முறையிலே வருகின்ற பார்வை பாதங்களை கணக்கு வச்சு பார்க்கும்போது நிச்சயமா திருமண யோகம் மீனராசிக்கு கைகூடும், குழந்தை பாக்கியமும் ஏற்படும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பாய் தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.